ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து சில்வர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்த வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, நம்மளுக்கு சில்வர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேர் ஃப்ளவர் வேணும், ஸ்டெம்பரிஸ் வேணும், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஆஷ் வேணும், அதுக்கப்புறம் சில்வர் மீட் வேணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஏபிஎஸ் மோடோட இதில் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேவா, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம போகிற வேலையில் ஏதாச்சும் சில்வர் டைனோஸ் இருக்கும், அதை போட்டு தள்ளிட்டு வந்து சோல் எடுக்கலாங்க. ஓகேங்களா, ஸோ அட்லீஸ்ட் ஒரு சோல் நம்மளுக்கு கிடைச்சாலும் போதும், அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிளாக மாற்றிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேர் ஃப்ளவர் எடுக்க சூப்பரா. இந்த இடத்துல ஆக்சுவலி யார் இவன்? எபிக். ஓகே, எபிக் குரில் அங்கே சுற்றுது கைஸ். இங்கே பாருங்க, ஆ நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாஸு, இங்கே பாருங்க எப்படி இருக்கா பாருங்க, ஸ்பைனோ பாஸு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ஏபிஎஸ் மோடில் இருக்க ஸ்பைனோ பாஸ் எப்படி இருப்பான், இவன் எப்படி இருக்கான் பாருங்க. ஸோ இவன் பார்க்கறது செம்மையாக இருக்கான்ல. கீழே பார்த்தீங்கன்னா கிங் டைட்டன் இருக்கு. இன்னைக்கு ஒன்று பண்ணுமா, கிங் டைட்டனை பிடிக்கலாமா? கிங் டைட்டன் இங்கே பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இதுவாக இருக்கு, பேர் என்னது, சில்வரில் யூட்டி லெவல் உறப்பட்டது இருக்குது கேஸ். அதான் பார்க்கறதா இருக்குது. கிட்டத்தட்ட ஆனால் 9000 தான் ஹெல்த்து. தட்டி தூக்கிடலாமா எனக்கு? ஐயோ, இந்த இடத்துல டூடக்ஸு, நீ எங்கந்திரா வந்த தெரியலே. இவனுக்கு 3000 தான் கேஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 88வது லெவல் தான். பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா? சரி வேணா இருங்க, நான் இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏதாச்சும் ஐயோ யோ ட்ராகனு, என்ன கேஸ் இப்போ தான் ஸ்பான் ஆகுதேவா எல்லாமே? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வைல்டு டைனோஸை டிஸ்ட்ராய் பண்ணி விட்டேன் அந்த வீடியோ முடித்த பிறகு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் பண்ணுறேன், கடை 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 எல்லாம் ஸ்பான் ஆகுது இப்போ தான். எல்லாம் ஓகே, எனக்கு ரேர் ஃப்ளவர் மட்டும் கிடச்சா கொஞ்சம் ஓகே. இந்த இடத்துல ரேர் ஃப்ளவர் எங்கே கிடைக்கும்னு தெரியலையே, ஆனால் இந்த மேப்பு சும்மா ஓப்பியாக இருக்குது. நம்ம ஏபிஎஸ் மோடில் இருக்க ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணோம், ஆனால் அந்த அட்டாக் வந்து நம்ம மேலே விடாது. ஆனால் இந்த ட்ராகன் வந்து அப்படி கிடையாது கேஸ், இந்த ட்ராகன் வந்து வாண்டடாக வந்து அடிப்பான். ஆ, கீழே கோல்டன் வைவின் சைடு அப்படியே தேடிட்டு போவோம். இந்த க்ரீன் ஏரியா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே எதுவும் இல்லையே. ஈஸி டார்கெட் ஏதாச்சும் இருந்தால் அடிச்சுன்னு இருக்கலாம். ஓகே கைஸ், இந்த டெக் பாஸ் ரசம் போட்டுத்தல்ல, ஏன்னா நம்ம இவங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆயிலும் கிடைக்குது, ஆயிலும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். நைஸ், அவ்வளோதான் கைஸ், ஏரியாவை காலி பண்ணு. வேற ஏதாச்சும் இருக்கா இந்த இடத்துல? என்ன இருக்கு? அவ்வளோ சார் ஏபி சொல்றது, ஐயோ மோசமானது. இது மட்டும் பவர் போட்டுச்சு, கொடியத்துக்கு போடுவாங்க, அங்கே மாட்டினா காலி. என்னடா மேப், எவ்வளோ பெரிய மேப் தான் இது, எந்த இடத்துக்கு போனாலும் அணைக்கட்டுது. ஓகே, ஓ மை காட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா வைவின் ஏதோ இருக்கு, இந்த சைடு போத்தாவில் இப்படியா போவோம். இந்த சைடு ஏதாச்சும் இருக்குதா? இங்கே டெர்மினல் ஒன்று இருக்கு. சாவு, ஓகே. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இது. நைஸ், ஐயோ யார்றவன்? ஓகே, நல்ல வேலை போச்சு. இந்த இடத்துல டிலப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது கேஸ், சாவுடா டிலப்போ. எங்கே பாரு டிலப்போ தான் இந்த இடத்துல. ஓகே, நம்ம கிளம்புவோம். ஆணத்துலேருந்து விழுது பாருங்க. ஓகே, மேலேருந்து பக்கத்துக்கு லோட் ஆகாத மாதிரி இருக்குது, ஆனால் கீழே போனால் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓ மை காட் வைவின், ஆனால் என்ன மாதிரியான லெவலில் இருக்குது, 17000. இதை பிடிச்சா சூப்பராக இருக்கும். இருங்க மேலே போவோம், மேலே ஏதோ இருக்குது போலியே. ஓ, பிளேயிங் சிட்டியா? இந்த மேலே எதாவது ஸ்பான் ஆயிருக்கா?
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷ் பண்ணல நினைக்கிறேன். மேப் வந்து அண்டர் ப்ராசஸில் தானே இருக்குது, அதுக்குள்ளே அசண்டர்ஸ் வந்துச்சுன்னு அப்படியே விட்டுட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துல ஒரு எங்கே பார்த்தாலும் சிட்டி டெர்மினல் வச்சுருக்கானுங்க கைஸ். ஸ்டெகோஸு நான் ரேர் ஃப்ளவர் தேடிட்டு இருக்கேன், ரேர் ஃப்ளவர் எங்கே இருக்குன்னே தெரியல. 300வது லெவலா? இதுக்கு நம்ம 88 அடிச்சுட்டு போயிடலாம் போல. 300வது லெவலாம் நான் எங்கே தடிக்கிறது? ஒரு எப்படி கேஸ் நான் இங்கே வந்தேன், ஏதோ பக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓ மை காட் கைஸ், சம்பவம் ஆயிடுச்சு, ஏதோ கிளிஜ் ஆயிடுச்சு. ஏதோ கிளிச் ஆயிடுச்சு, நான் மேப்புக்கே மேலே வந்துட்டேன். என்ன நடக்குது இப்போ, இதுக்கு மேலே போக முடியுமா? ஓகே நான் வந்து செத்துட்டு தான் கீழே இறங்கணும். ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனத்துக்கு மேலே போட்டுருச்சு, மேப்புக்கு மேலே போயிட்டேன் நான். சரி வந்ததும் வந்தோம். எலக்ட்ரானிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி விட்ருவோம், அப்புறம் இந்த எலமெண்ட் டஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணி விட்ருவோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து எலமெண்ட்டு பே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஆயில் வேணும். சரி ஓகே, இதை நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் தேவையாக இருக்கும் போது. எனக்கு இப்போது ரேர் ஃப்ளோர் மட்டும் கிடச்சிச்சுனா போதும், மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஓகே இல்லப்போ, இங்கே எப்படா வந்த நீ, செத்துப்போ. சரி அதான் இருக்கான். வாங்க போலாம், இந்த இடத்துல ஏதோ இருக்கு. அப்படியே இதுக்குள்ள ரேர் ஃப்ளவர் இருக்குமா, சூப்பராக இருக்கும். ஒன்றுத்துக்கு உதவாத ப்ளூ பிரிண்ட்ஸ், யார் கேட்டால் அதுக்குள்ளே ப்ளூ பிரிண்ட்ஸு. ஓ மை காட், ஸ்கெலிட்டன் டிராகன் கேஸ் இது. டேய் அதுக்கிட்ட மாட்டினா அவ்வளோதான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஏபிஎஸ் மோடு விளாண்டதுனால எந்த டைனோ எப்படி அடிக்கணும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கம்மியான லெவலில் இருந்தால் போட்டுடலான்னு பார்க்குறேன், நம்மளுக்கு சோல் கிடைக்கும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 டேமேஜ் கொடுக்குறோம்ல. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க ஒரு டூடக்ஸை போட்டுடலாம் தான் நான் நினைக்கிறேங்க. இங்கே கீழே ஒரு டூடக்ஸ் இருக்கே, இதை போட்டு தள்ளிடலாம். ஆ மிஸ் பண்ணிட்டேன். போடு 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 போடு, எவ்வளோ டேமேஜ் விழுந்திருக்கு. 2000 தானா? என்னடா இருக்கு, ஹெல்த் காட்ட மாட்டேங்கிறோம். ஓகே நல்லாவே டேமேஜ் விழுந்திருக்கு. ஒரு 100 சுத்து முடிஞ்சு போச்சு. ஓகே கேஸ், சோல் கடிச்சிடுச்சு. ஸோ இது என்ன போடா, ஐயோ ஐயோ, நான் சொல்லலை வேற லெவலில் அடிப்பான்ட்டு. வைத்தியர் அங்கேயே சுற்றி கிடக்கிறான் பாருங்க, செத்தேன். தப்பிச்சிக்கிச்சு கேஸ். ஏய் இந்த இதில் சில்வர் அலோஸ் அரசு இருக்கு. நான் போட்டுடலாமா? வேணாம். ஓகே ஸோ இது டைம் எடுக்கும்னு நினைக்கிறேங்க. அவன் திருப்பி ஒரு கடி கச்சா ஏங்க அதை முடிஞ்சுது. கொஞ்சம் ஸ்டாமினா பில்டு பண்ணிக்கிட்டே ஏரியாவை காலி பண்ணிவிடும். இங்கே பாருங்க இன்னொரு பாஸ் இங்கே. நான் சொல்ல இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் நிறைய ஸ்பான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த பாஸ் ஆனால் நார்மலாக இருக்காங்க கைஸ். நான் இது வரைக்கும் பார்த்தல இந்த பாஸ் மட்டும் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி இருக்கிற எல்லா பாஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பானுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏதோ வானத்துலேருந்து விழுது.
நம்மளுக்கு சோல் கிடச்சிடுச்சு, ஏர் ஃப்ளோர் மட்டும் கிடச்சிச்சின்னா ஓகே. இதில் எதா கிடைக்குமா? இல்லை, இதில் இது மட்டும் தான் கிடைக்குது. கேட்டகஸ் இது கிடைக்குது, இது கிடையாது. கொஞ்சம் மேலே போ. ஸ்பைனோ, இங்கேயும் ஸ்பைனோ. இங்கே இருக்க ஏதாவது மஷ்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சார் ராக் ட்ராக் வேறு துரத்துது. சரிங்க, ஓகே. மேலே மஷ்ரூம் இருக்குது. இந்த மஷ்ரூமில் நம்மளுக்கு ரேர் ஃப்ளவர் கிடச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது உடைக்க முடில. போச்சுரா 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 போச்சுரா. எங்கேந்துரா வந்த நீனு? ராக் ட்ராக் இங்கே ஏரியா ஃபுல்லாக அவனுக்கு தான் அங்கே இருக்கானுங்க. ராக் ட்ராக் தான் இருக்கிறானுங்க. ஓகே, சீக்கர் போடுதல். அபி இங்கே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கேஸ். ஏய் போட்டானா இவன் கதைய? அடே ராக் ட்ராக்கு. நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது இது செஞ்சிடணும் கேஸ், ஹெல்த் எடுத்து ரெடி பண்ணிடணும். ரேர் ஃப்ளவர். ஆனால் இங்கே இருக்க ஏதாச்சும் ஒன்று இதில் அடித்தா ரேர் ஃப்ளவர் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். எதுலேயுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. சில்க்லாம் கிடைக்குது ஆனால் ரேர் ஃப்ளவர் கிடைக்கல. ஐயோ ரீப்பரு, சில்வர் ரீப்பர் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? அஸ்டாண்டா டார்பர் ஏறுங்க சிப்ப. எனக்கு மேலே ஏறி உட்காந்துடுறேன், இந்த இடத்துல எதுவும் ஸ்பான் ஆகாது. அதனால் டெம்பரரி சென்டர் இருக்கா? ஓகே. கொஞ்சம் சாப்பிட்றேன். இந்த இடத்துல ரீப்பர்லாம் இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கல. ரேர் ஃப்ளவர் இங்கேயே கிடைக்கலாம், வேற எங்கே கிடைக்கும்? கீழே ஃபீனிக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக டைட்டன் தாங்க. மேலே எங்கேயும் சுற்றிட்டு கிடக்குறானுங்க. ஓகே, இந்த இடத்துல மஷ்ரூம் இருக்கு. மஷ்ரூம் ஓகே இருங்க, இந்த மஷ்ரூம் அடிச்சா எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ரேர் மஷ்ரூம் கிடைக்குது. ரேர் மஷ்ரூம் ஓகே தான். அப்புறம் ஃபங்கல் உட்டு. அர்ஜென்ட் ஆஃபீஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேடிக்கிட்டே போவோம். இந்த மாதிரி தேடும் போது எதாவது நம்மளுக்கு நல்ல ஐட்டம்ஸ் எதாவது கிடைக்க சான்சஸ் இருக்கு. இவன் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கான்ல இவன் கலரு. எனக்கு இப்போ வேணுமே. ஸ்டோன் தாங்க சில ஸ்டோன் 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 ஹார்பர் எவ்வளோ இவனுக்கு? கரெக்டாக அடிச்சுன்னா ஒரே அடியில் மாட்டிக்கும். ஓடாத 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 ஓடாத. அவ்வளோதாங்க கைஸ். ஓகே, அது கலர் நல்லா இருக்கு, அதுக்காகவே நான் இப்போ அதை பிடிக்கிறேன். சரியான கலரில் இருக்கான்ல அடா சாப்பிடு. கலருக்காகவே உன்னை நான் பிடிச்சிருக்கேன். சரி ஓகே, இவன் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். எவ்வளோடா குறைஞ்சிருக்கு, நம்ம கிளம்புவோம். எவனா வந்து அவனை அட்டாக் பண்ண மாட்டானுங்க. நம்மளுக்கு ரேர் ஃப்ளவர் தான் முக்கியம். ஓ கைஸ், இந்த இடத்துல தானே பக் ஆச்சு. ஓகே, இந்த இடத்துல ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இது மரமா செடியா? என்னடா உள்ளே பூந்து போகிறேன். டெக்கரேட்டா? டெக்கரேட் ஐட்டம் இது. ஒப்சிலிடன் ரைட்டு. நம்மள்ட்ட ஒப்சிலிடன் இல்லை, ஒப்சிலிடன் எடுத்துப்போம். என்ன
எப்படி அது பக் ஆகுது பாருங்களா. என்னென்னலாம் கிடச்சிருக்கு பாருங்கள்ல, சிட்டின் கிடைக்குது, எலமெண்ட் இது கிடைக்குது, வுட்டு கிடைக்குது. ஓ வேற லெவல் போல இந்த மரம். மீட்டுலாம் கிடைக்குது கே, சிங்க பாருங்களா, ப்ரைம் மீட்டு ஸ்பாயில் மீட்டுலாம் கிடைக்குது. அப்போ உயிர் உள்ள மரமா இது? போடு அச்சுன்னோருக்கு ப்ரைம் மீட்டு கிடைக்குது இந்த மரத்தில். இந்த மரம் சூப்பராக இருக்கு. ஒரு அடியில் அப்படியே மாறுங்க, மரம் அப்படியே அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு செத்துருது. சூப்பர் கேஸ். இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மரம் தான் இருக்கு. செமையா இருக்கு இந்த மரம்லாம் பாக்குறதுக்கு, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லவேளை அதெல்லாம் நம்மள திருப்பி அட்டாக் பண்ணல, அது ஒரு நல்ல விஷயம். என்னடா இது? ஓ இது ஆக்சல் அடிச்சேன்னா எல்லாத்துலயும் எலமெண்ட் ஷாட்டர் தாங்க. இது என்ன இவ்வளவு பெருசா? இது அடிக்க முடியுமா? இதுதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லைஃப் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு ராக்வெல் மாதிரி தான் இருக்குது. குழ குழ குழந்தை இங்க இங்க ஏதோ கிடக்குது. தண்ணி எப்படி கொடுத்துருக்கானுங்க பாருங்களா, அப்படியே நல்லா இருக்கு. ஆனா இந்த சைட்ல எல்லாம் உள்ள பூந்துருது. சூப்பரா இருக்குல்ல அந்த அருவி பார்க்கவே. நமக்கு தேவையில்லாதது தான் கிடைக்குது. ஓகே ஸ்வாம்ப் ஏரியா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸ்வாம்ப்பு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு போயிடலாம். கீழே ஏதோ உருப்படியாவது எதுவும் இல்லை. ஓகே இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு இடம் வந்துட்டேன். க்ளோ ஆகுது. ஓ போய் சிலிக்கன் பரல் இதெல்லாம் அடிச்சா சிலிக்கன் பரல் கிடைக்குதா? ஓகே இதெல்லாம் அடிக்க முடியல. இந்த சின்ன சின்னதெல்லாம் அடிச்சா சிலிக்கன் பரல் கிடைக்குது. ஆ ஓகே எறும்பு படை எடுத்துடுச்சு. எப்படி இருக்கு பாருங்களா நைட்டில் இந்த இடம் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்க நைட்டில் இந்த இடம் அப்படியே நிற்குதா, ஆனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கு. ஆ ஃபைனலாக ரேர் ஃப்ளவர் கிடச்சிச்சு கேஸ். இந்த செடி தான் ரேர் ஃப்ளவர் இல்லையே? ஏதோ ஒரு செடி பிச்சர் ரேர் ஃப்ளவர் கிடச்சிது. இந்த செடியா? இது மாதிரி உயரமான ஏதோ ஒரு செடி தான் பிச்சர் ரேர் ஃப்ளவர் கிடச்சிடுச்சு. ரெண்டு ரேர் ஃப்ளவர் இருக்கு. ஓ நாலு இருக்கு, போதும் போங்க பார்த்துக்கலாம். எந்த செடி பிச்சர் ரேர் ஃப்ளவர் கிடச்சிருந்தா எனக்கு தெரியல. இதை பிச்சனா இது கிடையாது. இந்த மாதிரி உயரமாக ஏதோ ஒரு செடி தான் பிச்சர் ரேர் ஃப்ளவர் கிடச்சிது. ஓ ஓகே இந்த மாதிரி செடி கேஸ் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. நான் வெட்டணும்னு நினைக்கிறேன். ஆ இதை பிச்சர் ரேர் ஃப்ளவர் கிடைக்கும் பார்த்தீங்களா, ரெண்டு ரேர் ஃப்ளவர். டேம் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரிட்டர்ன் வீட்டுக்கு போனோம். இடம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பகலில் பார்க்கணுன்னு இந்த இடம் ஆசையாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி ரைட் ஓகேஸ், நான் டெத் ஆகிட்டு வீட்டுக்கே போயிட்டு வரேன். ஓகேஸ் ரூட் ரெக்கவரி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆகணும். ஓகேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீட்டையும் அந்த சோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு சோல் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம வந்து மல்டிப்புளாக நிறைய சோலாக மாற்றிடலாம். ஒரு சோல் கிட்டத்தட்ட இப்போ 128 சோலாக மாறி நிற்குது பாருங்க, 256. கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான், ஆனால் கொஞ்சம் கடை கடை கடைன்னு எல்லாமே முடிஞ்சிடும். அவ்வளோதான், இதுக்கப்புறமேட்டு சோல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக ஆகிட்ட பிறகு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சோல் வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைடு. ஹைடு நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோவா தேவைப்படாது, ஆனால் மீட்டு நிறைய தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சில்வர் டைனோஸ் பிடிக்கிறதுக்கு இந்த மீட்டை நம்ம கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக சில்வர் தான் நிறைய பிடிப்போம், அதுக்கப்புறமேட்டு தான் ஒன் பை ஒன்னாக நம்ம பிடிப்போம். ஓகே, இதுவே போதும். நம்ம ஒரு ஆர்பு செஞ்சாலே அதே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். நைஸ் கேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சில்வர் ஆர்பு செஞ்சிடலாம். காமன் சோலோட ஆஷ் வேணும்ல. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஸ்மித்தி இது ஃபர்னஸ் இந்த ஃபர்னஸ் ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து பாலிமரும் கிறிஸ்டலும் தேவை. ஆக்சுவலி பாலிமர் இருக்கா நம்மகிட்ட? இவ்வளோ வேலை பார்த்து பாலிமர் இல்லாமல் போயிடுச்சே. கிறிஸ்டல் ஓகே, பாலிமருக்கு நம்ம இப்போ எங்கே போகிறது? இருங்க, ஆக்சுவலி பாலிமர் ஃபேப்ரிகேட்டர். ஓகே, நம்ம மேலே ஃபேப்ரிகேட்டர் வச்சுருவோம், அவ்வளோதான் போதும். இதுக்கப்புறம் பாலிமர் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த பாலிமரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் பாலிமர் அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பாலிமர் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இதையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருவோம். இப்போது நம்ம வந்து இந்த சோல் பர்ன் பண்ணுறத ரெடி பண்ணோம். கிறிஸ்டல் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது கைஸ். அப்புறம் இதிலிருந்து ஒரு சோல் இதை எடுத்துக்க வேண்டியது தான். இவனுக்கு கூட்டணியில் இதையும் திக்கின் வந்து நடுவில் வச்சு விட்ருவோம். ஓகே, நீ பாட்டு பர்ன் ஆகிட்டுரு. இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு ஒன்னே ஒன் மட்டும் இருந்தால் போதும், இந்த ஒரு சோலாஷ் போதும். இதை வச்சு நம்ம இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். சில்வர் எவ்வளோ கெடுச்சு என்ன வராது? சில்வர் 10 கேட்குது கைஸ் இதுக்கு. அப்புறம் ஸ்டெம்பெரிஸ் எவ்வளோ இருக்குன்னு வர தெரில. அதை வேறு இப்போ ரெடி பண்ணோம். ஸ்டெம்பெரிஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஸ்டெம்பெரிஸ் தான் எல்லாத்துக்கும் கேட்குமா இல்லை இதுக்கு தான் அவ்வளோ கேட்குதான்னு தெரில. ஸ்டெம்பெரிஸ் வெறும் 102 தான் இருக்குது. இதையும் க்ளோன் பண்ணி ஆகணும். ஒரு ஆர்பு செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போது வந்து வித்தவுட் மாட்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மோடுக்கு கதறத்தான் இருக்கும். ஒரே ஒரு ஆர்பு இருந்தால் போதும் கைஸ் நம்மளுக்கு. அதையே நம்ம க்ளோன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம வந்து இப்போ மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்க, இவனை இறக்கத்துக்கு முன்னாடி இந்த பிடியே ஃபஸ்ட் நான் க்ளோன் பண்ணிக்கணும். என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பிடி தான் இப்போதைக்கு. தப்புன்னு தூக்கி போட்டுக்கணும், இல்லைன்னா பிடியை மறுபடியும் க்ளோன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிடி தூக்கி இங்கே வச்சுட்டு இன்னொரு பிடி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இது மூலிமா டைனாவே க்ளோன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு சில்வர் டைனாவை நீங்கள் நம்ம பிடிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு சில்வர் டைனோ 29,000 டார்பரா? வாய்ப்பேடு இது. கீழே பாஸ் வீணா போன வேற இங்கே இருக்கிறான். யார் இவன்? ஐயோ கிகா, இத்தனாவது லெவலா? ஓகே, நம்ம பிடிக்க வேண்டியவே இங்கே தான் இருக்கான். 185th லெவல்.
கரெக்டாக அவன் மேலே விழுமா? ஆ அடிச்சிட்டங்க கைஸ், சல மாதிரி நிற்கிறான். எங்கேயே தூக்கி அடிக்கிறான்டா. ஆ ஓகே கைஸ், வந்துட்டான் 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 வந்துட்டான். நான் என்ன பண்ணா, இவனை பேசிவ் போட்டுறேன். இந்தாடா வாங்கிக்கோ. இதை வச்சே இவனை நான் பிடிச்சிட்றேன். என்னன்னா இந்த யாரோ இதை மாற்றி விட்ருவோம். செகண்ட் எபிசோட்லேயே நம்ம கிங் கைஜுவை பிடிக்கிறோம். இல்லை இதுக்கு முன்னாடி நான் பிடிச்சிருக்கேன். பதினஞ்சாயிரம் கைஸ், இதுக்கு பரவாயில்ல. இது மாதிரி அடிச்சு அடிச்சே பிடிச்சிடலாமே. நம்மளுக்கு டைட்டன போ வேணாம் கிடச்சிருச்சுன்னா ஏபிசியோட அந்த போ செஞ்சிடலாம். பட் ஆனால் டைட்டன போ வேணாம் தான் இன்னும் எனக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏபி ஸ்டேனோக்கு சேடல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஓகேங்களா. ஸோ யூனிவர்சல் சேடல்னு கொடுத்துருப்பானுங்க. சில்வருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அந்த ஒரு சேடலை வச்சு எல்லா டைனோக்கும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ என்னடா பைத்தியக்காரன், இப்படி இப்படியும் ஓடுறான். ஓகே படுது மேலே மயங்கிடு. மயங்கிடு மயங்கிடு. அவ்வளோதான் கைஸ், இன்னும் ஒரு அடியில் விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே விழுந்துருச்சு, வாங்க போகலாம். ஒரே ஒரு சில்வர் கொடுத்தா போதும் நினைக்கிறேன். என்னடா இவனுக்கு கொடுக்க முடியல, ஏன் இவன் பேசிவ் கிடையாது. ஓகே இங்க கால் கிட்ட வந்தாதான் இவன் காட்டுதான். சாப்பிடே, சூப்பர் கைஸ். இவனுக்கு சேடல் ஓகே. என்னங்க ஸ்டார் பிரே ஏறிடுச்சு இவனுக்கு. தெரியாத்தனமா நான் டார்பர் ஏற்றிக்கிட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே குறைக்கிறதுக்கு. என் பக்கத்தில் எந்த மோசமான டைனோஸ் எதுவும் இல்லை, ஸ்டெகோ மட்டும்தான் இருக்கு. ஓகே ஏய், இவனை பாலில் பிடிக்கிறதுக்கு பதில் நான் இதில் இது எடுத்துட்டேன். நான் என்னோடய பவரை பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகே சின்ன, இப்போ நான் என்ன பண்ண வச்சுக்கலேன், அந்த டைம் ஆகி ரொம்ப நேரம் அப்படியே கிடக்கிறானே, அவனை போயிட்டு தூக்கிட்டு வந்துடுறேன். உள்ள ஓடியா இந்த ஏரியா ஃபுல்லாக கிங் கைஜு தான் சுற்றிகிட்டு இருக்கு நிறைய. இங்கே ஒரு கைஜு இருக்குது பாருங்க, இதுவும் சில்வரா. போய் நம்ம பிடிச்சதோட இவன் கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்காங்க. சரி வேணா விடுங்க பார்த்துக்கலாம். சல்ஃபரு சல்ஃபர் தானே இது, சல்ஃபர் தான். ஃப்ளோவியா கடை. ஓ மை காட், இந்த இதில் ஃபீனிக்ஸ் இருக்கு. லைட்டாக ஒரு அடியாச்சுட்டு ஓடிடுமா, பார்த்துட்டு செல்ஃபர் எடுத்தனா நம்ம வந்து ஐட்டம் கலெக்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கைஸ் இருக்குது அது. ஓகே ஓகே அங்கே போயிட்டான். ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு சமா போச்சுரா. ஓடிப்போ பைத்தியம், வீட்டு எங்க போச்சுன்னு தெரியலையே. தொருக்கு 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 எஸ்கேப் ஆயிட்டோங்க. இது என்னது இது, மூடு பிளாக் போலு.
பிளாக் பால் கிடைக்குது கேஸ். இங்க நைஸ். அப்புறம் இது என்னது? ஓகே இது ஆயில், அவ்வளோதான். பிளாக் பால் நம்மளுக்கு அடிச்சிடுச்சு. இங்க இருக்கா பாருங்க கேஸ். ஆ போச்சு. யூட்டி ஓகே. இந்த ராக் ட்ராக் மேலே ஏறி வருமோ? ஏபிஸ் போடு வாய்ப்பே கிடையாது. ஏபிஸ் ரீப்பர் கேஸுங்க. ஏய் குரங்கு, ஆ குரங்கு கஷ்டம்டா. ஓகே ஓப்பனிங்லே கைதியை பிடிச்சாச்சு. டார்பரை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். எப்படி இருக்கோம் பாருங்களா, வேற லெவலில். நைஸ். என்னென்ன பவர் இருக்கு? ஓ சூப்பர். வாயிலேருந்து ஏதோ புகை மாதிரி துப்புறான். ஸ்க்ரீன்லேயே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது இவன் மூஞ்சி. ஓ ஓகே, கண்டினியூஸாக துப்புறாங்க கைஸ் வாயில. ஓ தண்ணி மாதிரி ஏதோ துப்புறாங்க, போயிட்டு வெடிக்குது அது. ஓகே நல்லா தான் இருக்குது இவனோட பவர்ஸ்லாம். நம்மளுக்கு அந்த ஏபிஎஸ் ஒன்ல அந்த ஷீல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த டிராகன் இங்கே சுற்றிட்டு இருக்குது, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே இருந்தாலும் நம்மக்கிட்ட இவன் இருக்கிறான். என் கீழே ஏதோ ஒன்று இருக்குது. என்னது இது? மினுக்குறானே, என்னது இது? மியூட்டோ ஜெல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதே தான் நினைக்கிறேன். அதே தான் போச்சுக்கே. சமணர் நாசமா போச்சு. இது வந்து எதையாச்சும் ஸ்பான் பண்ணி விட்டுச்சு, கதை முடிஞ்சுது. நானே போய் கையை வச்சுட்டுனே தேவையில்லாததுல. முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் எட்ட போயிடுறேன். சமணர் ஸ்பான் ஆயிடுச்சு கேஸ் இங்க. செத்து தொலை. எவ்வளோ ஹெல்த் இருக்கு? 3000 தான் கைஸ். அந்த ஷீல்டு மட்டும் போயிடுச்சுன்னா அதுலேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். நல்ல வேலை சின்ன சின்ன டைனோஸ் தான் ஸ்பான் பண்ணுது. ஏய் வாடா 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 வாடா. அந்த ஷீல்டு ஒன்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ், ஒன்று அவுட்டு. இந்த ஒன்று மட்டும் தான் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிடலாம். ஷீல்டு மட்டும் அது போட்டோம், அது கதையை முடிச்சு விட்டுறேன். நல்ல வேலை ஏபி ஸ்டெய்னஸ் எதையாச்சும் அதை சமன் பண்ணிடுச்சு. எங்க அதை முடிஞ்சது? அதுவும் முடிச்சுட்டேங்க கைஸ் ஒரு வழியா. ஏய் இன்னும் சாவலியா? ஏய் நீ செத்துட்டு இருந்தான் நினைச்சேன். ஆ இப்போதாங்க கைஸ் செத்து இருக்கு. இது எடுக்க போய் தான் இந்த சம்பவம் ஆச்சேன் நம்மளுக்கு. இதை போட்டால் ராமிட் வருமா? டிராகன் அங்கே சுற்றுறதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வந்து வீட்டை கீட்டை உடச்சி விட்டு போயிடுமோன்ட்டு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிராகன் அப்படியே ஓடிடுது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனுக்கு ஒரு வழி பண்ணுவோம். நான் இன்னைக்கு கிங் கேஜு பிடிப்பேன் நானே எதிர்பார்க்கல, ஆனால் கிங் கேஜு இன்னைக்கு பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன்ட்ட தான் இருக்குது. ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறாங்க. அது வரைக்கும் பை கைஸ்.